மாணவர்களுக்கு வணக்கம். சங்க பாடலினும் பகுதியில் இருக்கின்ற குறுந்தொகை செய்யுள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த குறுந்தொகை செய்யுள் தோற்றம் பெற்ற சங்ககாலம் தொடர்பான ஒரு சில விடயங்களை பற்றி பேசலாம் என எண்ணுகின்றேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு தொடக்கம் மூன்றாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி சங்ககாலம் எனப்படுகின்றது. இத்தகைய சங்ககாலத்திலே சேர சோழ பாண்டியராகிய மூவேந்தரும் பேரி கேரி முதலிய குறுநில மன்னர்களும் தமிழ்நாட்டை அறநறு தவறாது ஆட்சி செலுத்தலாயினர். ஆகையினால் இக்காலம் மூவேந்தர் காலம் என அழைக்கப்படலாயிற்று. இத்தகைய தொன்மை மிகு காலத்திலே வாழ்ந்த மக்கள் தாம் வாழ்ந்த நிலங்களை புவியியல் நிலைமைகளுக்கு ஏற்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்தாக பாகுபடுத்தி அந்த நிலங்களுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து கொண்டனர். அவ்வாறு வகுத்து வாழ தலைப்பட்ட மக்கள் அகம் புறம் என்ற இருநிலைப்பட்ட வாழ்வினை வாழ தலைப்படலாயினர். இவ்வாறு அக வாழ்வினையும் புற வாழ்வினையும் வாழ்ந்த மக்களின் சீரிய படைப்புகளாக எட்டு தொகை, பத்து பாட்டு ஆகிய இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு தோற்றங்கண்ட எட்டு தொகை நூல்களில் ஒன்றே குறுந்தொகை. குறுந்தொகையை பொறுத்தவரையில் இது குறுகிய அடிகளை கொண்ட செய்யுள்களின் தொகுப்பாக காணப்படுகின்றது. அதன் காரணமாகவே இது குறுந்தொகை எனப்படலாயிற்று. குறிப்பாக நான்கு அடி முதல் எட்டு அடி வரையான பாடல்கள் இத்தொகுப்பிலே காணப்படுகின்றன. ஆகவே அடியளவில் குறுகிய தன்மையினை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு தோற்றங்கண்ட குறுந்தொகை செய்யுட்கள் யாவுமே அகத்திணை மரபை சார்ந்தனவாக காணப்படுகின்றன. அதாவது அகத்திணை என்பது காதல், அகம், தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கிடையிலான உள்ளத்து உணர்வினை இப்பாடல்கள் பேசி நிற்கின்றன. தச்சன் செய்த சிறுமா வையமெனும் குறுந்தொகை செய்யுள் தும்பிசேர் கீரன் என்பவரால் பாடப்பட்டதாக காணப்படுகின்றது. இவ்வாறு தும்பிசேர் கீரனால் பாடப்பட்ட தச்சன் செய்த சிறுமா வையம் எனும் குறுந்தொகை செய்யுள் தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவியின் நிலை பற்றி பாடுகின்றது. அதாவது தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் மீண்டும் தலைவியோடு சீர விருப்பம் கொள்கின்றான். அவ்வாறு விருப்பம் கொண்ட தலைவன் தூதாக பாணனை அனுப்பி வைக்கின்றான். தலைவியிடத்திலே பாணன் வருகை தந்த வேளை அப்பாணனை தடுத்து நிறுத்திய தோழி கூறிய கூற்றுக்களாக இப்பாடல் அமைய பெற்றுள்ளது. மாணவர்களே, சங்ககாலத்தை பொறுத்தவரையிலே சங்ககாலத்தில் தோழி என்று சொல்லப்படுகின்ற பாத்திரம் முதன்மையானதாக காணப்படுகின்றது. குறிப்பாக தலைவிக்கு மிக நெருக்கமாக இருந்து அவள் வாழ்வில் பெரும் துணையாக இப்பாத்திரம் இருந்திருப்பதனை சங்க செய்யுள்களின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தலைவன் தலைவி ஆகியோருக்கு இடையிலே ஏற்படுகின்ற அந்த காதல் வாழ்வு சார்ந்த
விடயங்களுக்கு துணை நின்று அந்த காதல் இனிதே நிறைவு பெற துணை நிற்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற பல்வேறு சம்பவங்களுக்கும் அவள் துணையாக நின்று அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறி அவர்களை வழிப்படுத்துபவளாக தோழி காணப்படுகின்றாள். இத்தகைய பெருமைமிக்க தோழியினுடைய கூற்றாகவே இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட சிறிய தேரினை ஏறி செலுத்தாவிட்டாலும் இந்த பாடலினுடைய சாரம் இவ்வாறுதான் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட சிறிய தேரினை ஏறி செலுத்தாவிட்டாலும் அதனை கைகளாலே இழுத்து எவ்வாறு சிறுவர்கள் மகிழ்வு காண்பார்களோ, அதாவது சிறுவர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கின்றது, உள்ளதை வைத்துக் கொண்டு திருப்தி காண்கின்ற ஒரு மனம் படைத்தவர்களாக இந்த குழந்தைகள் சிறுவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய உலகம் என்பது அழகானது. அவ்வாறு அந்த சிறுவர்கள் மகிழ்வு காண்கின்ற அந்த நிலையை இங்கே தலைவியின் நிலையோடு தும்பிசேர் கீரனவர்கள் ஒப்பிட்டு காட்டியுள்ளார். அதாவது அந்த சிறுவர்கள் எவ்வாறு மகிழ்வு காண்பார்களோ அவ்வாறே தலைவனோடு தழுவி இன்பமடையாவிட்டாலும், காரணம் தலைவன் பிரிந்து சென்று விட்டான், அப்போ தலைவனோடு தழுவி இன்பமடையாவிட்டாலும் அவனது நினைவோடு தலைவி மகிழ்வாக இருக்கின்றாள் என்பதனை தோழி இந்த பாடலினூடாக உணர்த்தி நிற்கின்றாள். இப்ப இந்த விடயம்தான் இந்த பாடலிலே அங்கே உவமை வாயிலாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறு கூறப்பட்ட தோழி என்ன சொல்கின்றாள் என்றால், அவ்வாறு நினைவாலே தலைவி மகிழ்வாக இருப்பதனால் அவளுடைய கைகளில் இருக்கின்ற வளையல்கள் இன்னும் கலராமல் இறுகியே இருக்கின்றன. அவள் துயரடைந்திருந்தால் அவளுடைய கை வளையல்கள் கலன்றிருக்கும், ஆனால் அது கலராமல் இறுகி இருக்கின்றது என்று பாணனுக்கு சுட்டிக்காட்டுகின்றாள். மாணவர்களே, இதன் வாயிலாக என்ன விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இனி இங்கு வந்து ஆகப்போகின்ற காரியம் தலைவனால் எதுவுமே இல்லை என்பதைத்தான் இது மறைமுகமாக அங்கே எடுத்துக்காட்டி நிற்கின்றது. இந்த இடத்திலே அந்த தலைவன் நன்றி மறந்த தன்மையுடையவன் என்பதையும் மறைமுகமாக ஆசிரியர் சுட்டிக்காட்டி நிற்கின்றார். அதே வேளை தலைவி நன்றி மறவா நிலையோடு அவன் நினைவால் மகிழ்வோடு இருக்கின்றாள் என்பதையும் தும்பிசேர் கீரனவர்கள் எடுத்து காட்டி இருக்கின்றார். அப்ப இவ்வாறான ஒரு பின்னணியை கொண்டமைந்ததாகவே இந்த தச்சன் செய்த சிறுமா என்ற பாடல் காணப்படுகின்றது. எனவே அந்த பாடலுடைய சாராம்சத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதன் வாயிலாக அந்த பாடலை மையமாக கொண்டு வினாவப்படுகின்ற வினாக்களுக்கு உங்களால் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும்.
குறுந்தொகை செய்யுட்கள் அடியளவில் குறுகியன. தச்சன் செய்த சிறுமாவையம் எனும் குறுந்தொகை செய்யுள் மருதல்லத்திற்குரியது. குறுந்தொகை அகம்பற்றி பாடுகின்றது. தச்சன் செய்த சிறுமாவையம் எனும் குறுந்தொகை செய்யுளின் துறை தோழி தலைமகன் வாயில்களுக்கு உரைத்தது. தச்சன் செய்த சிறுமாயினும் செய்யுள் தலைவியின் நிலைதனை பாடுகின்றது. தச்சன் செய்த சிறுமா வையம் எனும் செய்யுளிலே உவமையணி இடம்பெற்றுள்ளது. அதாவது, தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புற ஆயினும் கையின் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல் என்று இடம்பெற்றிருக்கின்ற அடியிலே உவமை கையாளுகையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட சிறிய தேரினை ஏறி செலுத்தாவிட்டாலும் அதனை கைகளாலே இழுத்து எவ்வாறு சிறுவர்கள் மகிழ்வு காண்பார்களோ அவ்வாறே தலைவனோடு தழுவி இன்பமடையாவிட்டாலும் அவரது நினைவால் மகிழ்வோடு தழுவி இருக்கின்றான் என்பதனை இவ்வுவமை உணர்த்தி நிற்கின்றது. இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற உவமையிலே உவமானமாக கை வண்டியை ஏறி செலுத்தி இன்பமடையாவிட்டாலும் கையினால் இழுத்து இன்பமடையும் சிறுவர்களும், உவமேயமாக தலைவனின் நினைவு நூடே இன்பமடையும் தலைவியின் நிலையும் பொதுத்தன்மையாக ஒன்றின் மூலம் கிடைக்கும் இன்பத்தை வேறு ஒன்றினால் பெற்று இன்பமடைதல் என்பதும் காணப்படுகின்றது. குறுந்தொகை பாடலை மையமாக கொண்டு
இறுதி பரீட்சையிலே நான்கு வகையான வினாக்கள் வினாவப்படுகின்றன. வினா வகை ஒன்று பல்தேர்வு வினாக்கள். பல்தேர்வு வினாக்களில் ஒரு வினாவாக குறுந்தொகையை மையமாக கொண்ட ஒரு வினா இடம்பெறுகின்றது. வகை மாதிரிக்கு கூறுவதாக இருந்தால், நெற்றே பொய்கையுடன் கேண்மை செய்து இன்புற்றனம். இங்கு கேண்மை என்பதன் எதிர்ப்பதம். கேண்மை என்பது நட்பு, எனவே எதிர்ப்பதம் பகைமை. தச்சன் செய்த சிறுமா வையம். இங்கு சிறுமா என்பதன் பொருள். மா என்பது குதிரை, சிறு என்பது சிறிய. எனவே இந்த வினாவுக்கான விடை சிறிய குதிரை. வினாவகை இரண்டு குறுவினாக்கள். தச்சன் செய்த சிறுமா எனும் குறுந்தொகை செய்யுளின் துறை யாது? தோழி தலைமகன் வாயில் கற்கு உரைத்தது. இரண்டாவது வினா, தச்சன் செய்த சிறுமா எனும் குறுந்தொகை செய்யுளின் திணை ஒழுக்கம் ஆகியவற்றை குறிப்பிடுக. திணை மருதம், ஒழுக்கம் ஊடல். வினா இலக்கம் மூன்று, தச்சன் செய்த சிறுமாயினும் குறுந்தொகை செய்யுளை பாடியவர் யார்? தும்பிசேர் கீரன். வினாவகை மூன்று, தச்சன் செய்த சிறுமா வையம் எனும் பாடலை மையமாக கொண்டு பகுதி மூன்று வினாத்தாளிலே கேட்கப்படுகின்ற வினாவாக அமையப்பெறுகின்றது. அந்த வினா இவ்வாறுதான் இடம்பெறுகின்றது. பின்வரும் செய்யுட்பகுதியை வாசித்து அதன் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக என்ற அடிப்படையிலே அந்த பாடல் வழங்கப்பட்டு பாடலின் கீழே இரண்டு வினாக்கள் கேட்கப்படுகின்றன. வினா இலக்கம் ஒன்று, இப்பாடலின் மைய கருத்து யாது? தலைவனோடு தலைவி இருந்தபோது பெற்ற இன்பத்தை அவன் இல்லாத போது அவனது நினைவினூடே பெற முடிந்த தலைவியின் நிலை இந்த பாடலின் மைய கருத்தாக காணப்படுகின்றது. இப்பாடலில் தலைவன் இவ்வாறு சிறப்பிக்கப்பட்டுள்ளான், நல்ல தேரினை உடையவன், பொய்கையினை உடைய நாட்டின் தலைவன் என்றவாறு தலைவனின் சிறப்பு இந்த பாடலிலே எடுத்து கூறப்பட்டுள்ளது. வினாவகை நான்கு தொகுப்பு வினாக்கள். பகுதி மூன்று வினாத்தாளிலே குறுந்தொகை செய்யுளை மையமாக கொண்டு தொகுப்பு வினாக்கள் இடம்பெறுகின்றன. அந்த வரிசையிலே வகை மாதிரிக்கு கூறுவதாக இருந்தால், குறுந்தொகையில் தலைவனின் பிரிவால் தலைவியடைந்த நிலை பற்றிய தோழியின் கூற்று பற்றி கருத்துரைக்குக என்ற வினாவை பார்ப்போமாக இருந்தால், தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட சிறிய தேரினை ஏறி செலுத்தி இன்பமடையாவிட்டாலும் அதனை கைகளாலே இழுத்து இன்பமடையும் சிறுவர்களைப் போல நல்ல தேரினையும் பொய்கையையும் உடைய ஊர் தலைவனோடு தழுவி இன்பமடையாவிட்டாலும் அவ்வூர் தலைவனது நட்பினை மனதில் இருத்தி மேலும் மேலும் பெருகச் செய்து இன்பமடைந்தோம். அதாவது தலைவன் தலைவியோடு இருக்கும் போது பெற்ற இன்பத்தை அவன் இல்லாத போது அவன் நினைவால் தலைவியால் பெற முடிந்தது. அதனால் தலைவியின் கை வளையல்கள் கலராமல் இறுகி அமைந்துள்ளன. இனிமேல் தலைவன் இங்கு வந்து செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்பதனை தோழி தன் கூற்றுக்களினூடே எடுத்து கூறியுள்ளாள். இதன் மூலம் தலைவனின் நன்றி மறந்த நிலையும் தலைவியின் நன்றி மறவா நிலையும் எடுத்து காட்டப்பட்டுள்ளன.